ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி மாத பிறப்பு, தட்சிணாயன புண்ணிய காலம், சோமவார அமாவாசை. அதனால் நாம் இன்று பித்ருக்கள் மனம் குளிர்ந்து அனுகிரகம் செய்ய தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலயபக்ஷ திதிகள், மகாலயபக்ஷ அமாவாசை நாட்களில் பாராயணம் செய்யக்கூடிய பித்ருஸ்துதியை பார்க்கலாம். பித்ருக்கள் மனம் குளிர்ந்து அனுகிரகம் செய்ய அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடிய இந்த பித்ருஸ்துதியை தினந்தோறும் காலையிலும் தர்ப்பண தினத்தில், ஸ்ரார்த்த தினத்தில், அவரவருடைய ஜன்ம நட்சத்திர தினத்தில் பாராயணம் செய்ய கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே கிடைக்கும், அனைத்து நலனும் கிட்டும். ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்களும் இதை சொல்ல தோஷம் நீங்கி நலன் பெறுவார்கள் அப்படின்னு இந்த பித்ருஸ்துதியோட பலஸ்துதியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த பித்ருஸ்துதி பிருஹத் தர்ம புராணத்தில் அமைந்துள்ளது. தென்புலத்தாராகிய பித்ரு தேவர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அந்த பித்ருஸ்துதியை பார்க்கலாம். பிரம்மோவாச ஓம் நம பித்ரே ஜன்மதாத்ரே சர்வ தேவமயாய ச சுகதாய பிரசன்னாய சுப்ரீதாய மகாத்மனே சர்வ யஜ்ஞ ஸ்வரூபாய ஸ்வர்காய பரமேஷ்டினே சர்வ தீர்த்தாவலோகாய கருணாசாகராய ச நமஸ்ஸதாஶுதோஷாய சிவரூபாய தே நம சதா பராதக்ஷமினே சுகாய சுகதாய ச துர்லபம் மானுஷமிதம் ஏன லப்தம் மயா வபுஹு சம்பாவணீயம் தர்மார்த்தே தஸ்மை பித்ரே நமோ நமஹ தீர்த்தஸ்நான தபோஹோம ஜபாதியஸ்ய தர்ஷனம் மகாகுரோஷ்ச குரவே தஸ்மை பித்ரே நமோ நமஹ தீர்த்தஸ்நான தபோஹோம ஜபாதியஸ்ய தர்ஷனம் மகாகுரோஷ்ச குரவே தஸ்மை பித்ரே நமோ நமஹ யஸ்ய பிரணாமஸ்தவானாத் கோடிஷ பித்ருதர்ப்பணம் அஸ்வமேத சதைஸ்துல்யம் தஸ்மை பித்ரே நமோ நமஹ யஸ்ய பிரணாமஸ்தவானாத் கோடிஷ பித்ருதர்ப்பணம் அஸ்வமேத சதைஸ்துல்யம் தஸ்மை பித்ரே நமோ நமஹ பலஸ்ருதி இதம் ஸ்தோத்ரம் பிதுஸ் புண்ணியம் யஃ படேத் ப்ரயதோ நரஹ ப்ரத்யஹம் ப்ராதருத்தாய பித்ருஸ்ராத்த தினோபி ச ஸ்வஜன்ம திவசே சாக்ஷாத் பிதுரக்ரே ஸ்திதோபி வா ந தஸ்ய துர்லபம் கிஞ்சித் ஸ்வஜன்ம திவசே சாக்ஷாத் பிதுரக்ரே ஸ்திதோபி வா ந தஸ்ய துர்லபம் கிஞ்சித் சர்வஜ்ஞதாதி வாஞ்சிதம் நானாபகர்ம க்ருத்வாபி யஸ்தௌதி பிதரம் சுதஹ சத்ருவம் ப்ரவிதாயைவ ப்ராயஶ்சித்தம் சுகீ பவேத் பித்ருப்ரீதிகரோ நித்யம் சர்வ கர்மாண்யதார்ஹதி பித்ருப்ரீதிகரோ நித்யம் சர்வ கர்மாண்யதார்ஹதி இதி ப்ருஹத் தர்ம புராணே பித்ருஸ்துதி சம்பூர்ணம். பித்ருதேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை எந்த மனிதன் முயற்சியோடு பித்ருஸ்ரார்த்தத்திலும் தன் பிறந்த நாளிலும் பித்ருவின் முன்னின்றும் படிக்கிறானோ அவனுக்கு சர்வஜ்ஞத்வம் முதலியவற்றில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமில்லை. ஒருவன் எப்பேற்பட்ட செயல்களை செய்த போதிலும் பித்ருதேவரை ஸ்தோத்திரம் செய்தால் அவன் பிராயச்சித்தம் செய்து சுகம் அடையலாம். பித்ருக்களுக்கு பிரீத்தியை செய்து அவன் எல்லா கர்மாவிலும் தகுதி உடையவனாகிறான் அப்படின்னு பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடிய பித்ருக்கள் மனம் குளிர்ந்து அனுகிரகம் செய்யக்கூடிய இந்த பித்ருஸ்துதியை சொல்லி நாமும் பித்ருகடனை சரிவர செய்து அனைத்து நலன்களையும் பெறுவோம். நமஸ்காரம்.